வங்கியில் பணம் எடுப்பதற்கான வரம்பினை தற்போது ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அதன்படி இனிமேல் வாடிக்கையாளர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுக்க முடியாது வங்கிகள் தொடர்பாக அவ்வப்போது ரிசர்வ் வங்கியால் புதிய விதிகள் உருவாக்கப்பட்டு இதனுடன் பல வகையான அறிவுரைகளும் வழங்கப்படுகின்றன இப்போது மற்றொரு வங்கி தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது வங்கியில் பணம் எடுப்பதற்கான வரம்பை ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ளது அதாவது இந்த வங்கியில் உங்களிடம் கணக்கு இருந்தால் நீங்கள் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் எடுக்க முடியாது பெங்களூரில் அமைந்துள்ள தேசிய கூட்டுறவு வங்கி தொடர்பாக ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது வங்கியின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் தேசிய கூட்டுறவு வங்கிக்கு பதிமூன்று கிளைகள் உள்ளன இதனுடன் வங்கி எந்த புதிய கடனையும் வழங்க முடியாது அல்லது மத்திய வங்கியின் அனுமதியின்றி புதிய வைப்புகளை ஏற்காது இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வணிகம் முடிவடைந்ததிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு தேசிய கூட்டுறவு வங்கியின் மீது ரிசர்வ் வங்கி வணிக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ரிசர்வ் வங்கியில் இருந்து பெறப்பட்ட தகவலின்படி வங்கியின் டெபாசிட் செய்பவர்கள் டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷனில் ஐந்து லட்சம் ரூபாயை டெபாசிட் காப்பீட்டின் கீழ் கோரலாம் இது தவிர சூழ்நிலைக்கு ஏற்ப ரிசர்வ் வங்கி தனது முடிவை மாற்றிக்கொள்ளலாம் இதனுடன் இந்த முடிவை பரிசீலிக்கலாம் மே மாதம் சில விதிகளை மீறியதாக இந்த வங்கிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது சேமிப்பு வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையில் வரம்புக்கு விகிதாசாரத்திற்கு பதிலாக கடன் வழங்குபவர் நிலையான அபராத கட்டணங்களை வசூலிப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இதனால் ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்தது